அனைவருக்கும் வணக்கம். சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மின்வாரிய துறையிலிருந்து தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு மக்களுக்கு கொடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த தவறுகளை செய்தால் உங்களுக்கு இது கிடையாது. தற்போது நிலவரப்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் இதை இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப்லாம் பாருங்க. உங்களுக்கு மின்வாரிய துறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. அத்துடன் ஒரு வீட்டுக்கு ஒரு இணைப்புக்கு மேல் மின் இணைப்பு வைத்திருந்தால் ஒரு இணைப்புக்கு மட்டும்தான் அரசின் 100 யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் மானியம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 2 மீட்டர் 3 மீட்டர் அப்படி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்தந்த மீட்டருக்கு இலவசம் கிடையாது அப்படின்னும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற இணைப்புகளுக்கு இலவசம் ரத்து என தற்போது அறிவிக்கப்பட்டது. கட்டணமும் பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டனர். அதாவது மற்ற இணைப்புகளுக்கு இவை ரத்து செய்யப்பட்டதுடன் அந்த மின் இணைப்புக்கான கட்டணமும் பொது பயன்பாட்டுக்கான கட்டணமாக மாற்றப்படும் என கூறப்பட்டது. இது தொடர்பாக 2 வாரத்திற்குள் 1க்கும் மேற்பட்ட மின் இணைப்பு வைத்துள்ள வீட்டு உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்குமாறு மின் வாரியத்துக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தற்போது உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. ஆனால் இது தொடர்பாக மின் வாரியத்துக்கு சில சந்தேகம் எழுந்துள்ளது. குறிப்பாக வாடகை மற்றும் குத்தகைக்கு விடப்பட்டுள்ள வீடுகளுக்கு அதற்கான ஒப்பந்த ஆவணங்களை வாங்க வேண்டுமா? அதேபோல் கூட்டு குடும்பங்களாக வசிப்பவர்கள் தனித்தனி குடும்ப அட்டை வைத்திருந்தால் அந்த குடும்பத்தில் 1க்கும் மேற்பட்ட மின் இணைப்பு இருந்தால் மேற்கொள்ள அனைத்து நடவடிக்கை குறித்தும் ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மின்வாரியம் தரப்பில் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் பண்டிகை காலம் ஆகியவற்றில் 2 வாரத்திற்குள் வீடு வீடாக சென்று நோட்டீஸ் வழங்க போதிய நேரம் இல்லாததால் நோட்டீஸ் வழங்க கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் மின்சார தரப்பில் தற்போது கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக வரும் ஏப்ரல் மாதம் அதாவது 2023 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதற்கான கால அவகாசம் தற்போது நீடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதனால் நீங்கள் யாராவது உங்களோட வீட்டில் 1 மீட்டருக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு 1 மீட்டருக்கு மட்டும்தான் 100 யூனிட் இலவசம் தரப்படுவாங்க. அதே போன்று மானியமும் வழங்கப்படுவாங்க. 1 மீட்டருக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு மானியமும் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு இலவசமாக 100 யூனிட்டும் கிடையாதுன்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.